हेलो फ्रेंड्स वेलकम टू न्यू ईयर இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேகி ரெசிபீஸ் ஃபர்ஸ்ட் வெஜி மேகிக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பாப்போம் இன்ஸ்டன்ட் மேகி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் அரை வெங்காயம் பொடியா நறுக்குனது அரை தக்காளி பொடியா நறுக்குனது அரை கொடமுளகா பொடியா நறுக்குனது பூண்டு பொடியா நறுக்குனது 1 டீஸ்பூன் மேகி மசாலா 1 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder அரை டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் chili sauce எண்ணெய் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அடுப்புல pan வச்சு சூடானதோ அதல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கிற 1 டீஸ்பூன் பூண்டை இதல சேர்த்துட்டு வதக்கிக்க போறோம் பூண்டு நல்லா வதங்கனதும் இது கூட அரை வெங்காயம் பொடியா நறுக்கனதும் சேர்த்து வதக்கிக்க போறோம் வெங்காயம் லைட் pink ஆகற வரைக்கும் வதங்கனா போதும் இந்த மாதிரி வதங்கனதும் இது கூட அரை தக்காளி பொடியா நறுக்கனதும் ஆட் பண்ணியிருக்கோம் அரை கொடமுளகா பொடியா நறுக்கனதும் ஆட் பண்ணிக்க போறோம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கனதும் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போறோம் இது கூட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளியும் ஆட் பண்ணிக்க போறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டதும் இது கூட 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் chili sauce சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போறோம் இப்போ இதல தேவையான அளவு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மேகியை இதல ஆட் பண்ணிக்க போறோம் இது கூடவே நம்ம மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்க போறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் ஒரு 1 நிமிஷம் கொதிச்சதுனா நம்மளோட வெஜி மேகி ரெடி ஆயிடும் கொதிச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான வெஜி மேகி ரெடி ஆயிடுச்சு அடுத்து சைனீஸ் chili மேகி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பாக்கெட் மேகியை நான் எடுத்து வச்சிருக்கேன் 1 டீஸ்பூன் பூண்டு பொடியா நறுக்குனது அரை வெங்காயம் பொடியா நறுக்குனது கொடமுளகா பொடியா நறுக்குனது 2 டேபிள்ஸ்பூன் மேகி மசாலா டொமேட்டோ சாஸ் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் chili sauce 1 teaspoon red chili flakes 2 teaspoon உப்பு 1/2 teaspoon தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு pan வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பொடியா chop பண்ணி வெச்சிருக்கிற 1 teaspoon பூண்டை ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சாட்டே பண்ணதும் இது கூட அரை வெங்காயம் பொடியா நறுக்குனதையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிக்க போறோம் வதங்கனதும் இது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொடமுளகாவையும் ஆட் பண்ணிக்க போறோம் ஓரளவுக்கு வதங்கனதும் இது கூட 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ்
ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இது கூட 2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதும் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் கால் டீஸ்பூன் உப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட மேகி மசாலாவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சிடுச்சு, தண்ணி நல்லா சுண்டிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான சைனீஸ் சில்லி மேகி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இட்டாலியன் சீஸ் மேகி செய்ய தேவையான பொருட்கள். மேகி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். அரை வெங்காயம் பொடியை நறுக்கினது, கொடமிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் பொடியை நறுக்கினது, பூண்டு பொடியை நறுக்கினது 1 டீஸ்பூன், சீஸ் துருவினது 2 டேபிள்ஸ்பூன், மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூன், மைதா மாவு 1 டீஸ்பூன், பால் 1 கப், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, மேகி மசாலா தேவையான அளவு. பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். பூண்டு பாதி அளவு வதங்கினதும் இது கூட பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற கொடமிளகாவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் 1 டீஸ்பூனை ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்துட்டு 1 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா சாட்டே பண்ண போகிறோம். சாட்டே பண்ணிவிட்டு இதை ஓரம் தள்ளி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை நடுவில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாலை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லாவே கொதி வரணும். ரெண்டு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற சீஸையும் சேர்த்துக்க போகிறோம். சீஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு 1 நிமிஷம் அளவுக்கு இது நல்லா கொதி வரணும். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி மசாலாவில் 1 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளியும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்து கலந்து விட்டு 1 30 செகண்ட்ஸ் வச்சிருந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட டேஸ்டியான இட்டாலியன் சீஸ் மேகி ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து பிரியாணி மேகி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் மேகியை எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கினது, ஒரு பச்சை மிளகாய் குறுக்கால் நறுக்கினது, அரை தக்காளி பொடியாக நறுக்கினது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன், கார்ன் சோயா சங்க்ஸ் கேப்சிகமாக எடுத்து வச்சுருக்கிறேன். கார்னை ஒரு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். சோயா சங்க்ஸை தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, மேகி மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெயையும் நெய்யையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, எலுமிச்சைப்பழம் அரை டீஸ்பூன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயையும் நெய்யையும் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு துண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டு தாளிக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூனை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். பச்சை வாசனை நல்லா போனதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கானியும் கேப்சிகத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்க போகிறோம். இது கூடவே சோயா சங்க்ஸ் புழிஞ்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். கலந்து விட்டதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இதில் தேவையான அளவு தண்ணியை நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதால திட்டமான உப்பு இப்போ சேர்த்துருக்குறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி மசாலாவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். மேகி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சிடுச்சு, நல்லா சுண்டி வந்திருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை சாறை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான பிரியாணி மேகி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching!